வணக்கம் என் பேர் வந்து உமா வெங்கட் நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் நான் வந்து திருவனந்தபுரத்துல இருக்கேன் அக்ஷய லக்ன பத்ததியில வந்து நிறைய ஜாதகங்கள் பார்த்திருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பிரஷ்ன முறை அப்படிங்கிறது ஏஎல்பி ல வந்து பிரஷ்ன முறை அப்படிங்கிறது இருக்குது நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம குருஜி வந்து பிரஷ்னத்தை வந்து ரொம்ப சிம்பிளா இப்போ வந்து ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா ரேண்டமா அதாவது அவங்கள்டேந்து ஒரு நூற்றி இருபதுக்குள்ள ஒரு நம்பர் கேட்டு அந்த நம்பர் அவங்கள சொல்ல சொல்லி அந்த நேரத்திற்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆரூட லக்னம் அப்படிங்கிறத கணிச்சு அதுலேருந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக எடுக்க முடியிறது அப்படிங்கிறது தான் உண்மை நான் வந்து கேரளாவில் இருக்கிறதுனால எங்கள் ஊரில் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அதை வந்து ரொம்ப சிறப்பாக எனக்கு அக்ஷயலக்ன பத்ததி முறையில் செய்ய முடிகிறது அப்படிங்கிறது தான் உண்மை நிறைய உதாரண ஜாதகங்கள் அப்படிங்கிறது அதுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது உண்மை ஏன்னா ஒரு ஜாதகர் எதுக்கு வந்திருக்காங்க எங்கேந்து வந்திருக்காங்க எந்த மனோபாவகத்துல வந்திருக்காங்க அப்படிங்கறத அந்த பிரச்சனை வந்து நமக்கு ரொம்ப அழகா குறிகாட்டும் இத வந்து நான் உணர்ந்தவள் அதை அனுபவித்தவள் அப்படிங்கறதான் உண்மை ஏன்னா ஒருத்தங்க கேட்க வர்றாங்க அவங்களோட மனோபாவகம் எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்துல அவங்க வர்றாங்க அவங்களோட செயல்கள் என்னவா இருக்கும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இதை கடந்துதான் இவங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஏல்பி முறையில ரொம்ப அழகா சொல்ல முடியும் ஏன்னா ஒன்னொன்னு சொல்லும் போது அவங்க கண்ணீர் விட்டு அத உணர்ந்திருக்காங்க அதை அவங்க அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது என்னால சொல்ல முடியும் இந்த எளிமையான முறை வந்து ஏஎல்பி மெத்தட்ல என்னால கொடுக்க முடிகிறது அதற்கு எங்களுடைய குருஜிக்கு பொதுவுடை மூர்த்தி சாருக்கு எங்களுடைய என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் இது ஒரு பிரச்சனம் ஒரு ஜாதகர் வந்து கேட்ட கேள்வி வந்து அவரோட உடல் நலம் சரியில்லை மனோநிலை சரியில்லை இதற்கு என்ன காரணம் எப்ப தீர்வு அப்படிங்கறதுதான் அவருடைய கேள்வி அதை வந்து ஆறுடலம் லக்னம் வந்து அழகா குறிகாட்டுதுன்னு சொல்லலாம் ஜாதகருடைய வயது வந்து நாற்பத்தி ஐந்து வயது அவருக்கு ஆருட லக்னம் அப்படிங்கிறது எங்க காமிச்சது அப்படின்னா சிம்ம லக்னம் ஆருட லக்னமாக இருந்தது மக நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வந்து அவருக்கு லக்ன நட்சத்திர புள்ளியாக இருந்தது அப்படிங்கிறது சொல்லலாம் ஜாதகர் வந்து ஏதோ முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறாரு நீங்க வந்து ஏதோ ஒரு முயற்சி அதற்குண்டான பாக்கியம் அது கிடைக்கல அதற்குண்டான காலகட்டம் இல்லை அதற்குண்டான மன அழுத்தத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படிங்கறத அவருக்கு சொன்னோம் ஆமாங்க அப்படின்னு பூர்வீக நோய் தொல்லைகள் அதற்குண்டான பரிகாரங்கள் அதாவது அதற்குண்டான மாத்திரைகள் மருந்துகள் அதற்குண்டான விரைய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே இருக்குது அப்படிங்கறத அவங்களுக்கு சொன்னோம் ஆமா அப்படிங்கறத சொன்னாங்க இந்த ஜாதகருக்கு நிறைய பிரச்சனைகள் பணத்தட்டுப்பாடு இருந்தது அவர் அதை கேட்கல வருமான விரயம் அப்படிங்கிறது இருந்தது சேமிப்பு அப்படிங்கிறது சிறிது சிறிதாக குறைந்து வந்தது அப்படிங்கிறது அவங்கள்ட்ட கேட்டோம் சந்தோஷமா தான் நீங்க சேமிப்பு அப்படிங்கறது பண்ணி வச்சிருக்கீங்க ஆனா ஒரு ரெண்டு மூன்று வருடமாகவே உங்களுடைய சேமிப்பின் நிலை வந்து கம்மி ஆயிட்டு வருது அப்படிங்கிறத சொன்னோம் உண்மையிலேயும் மேடம் என்னோட சேமிப்பு சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா போயின்னு இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு இருக்கு இருக்குது யார் கையிலேட்டி நீங்க பணம் கொடுத்தீங்களா அது எதிர்பாராத லாபம் கிடைக்கும் நினைச்சிட்டு நீங்க பணம் கொடுத்துருப்பீங்க அது வந்து உங்களுக்கு லாக் ஆயிருக்கும் அதற்குண்டான மன அழுத்தம் தான் முதல்ல உங்களுக்கு தாக்கி இருக்கு அது வந்து சரியில்லாததுனால உங்களுக்கு தூக்கமின்மை இருக்கிறது உணவுங்கிறது நீங்க கரெக்டா எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டோம் சரிதான் மேடம் உண்மை அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அவங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது அழகா குறிகாட்டுது ஏன்னா இந்த ஜாதகருக்கு சுகஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துல இருக்கிறாரு அப்ப வந்து இவரோட சுகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு அழகா தெரியாது அதே மாதிரி முயற்சி சொல்லக்கூடிய சுக்ர பகவான் வந்து விரைஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கிறாரு சோ இவரோட முயற்சிகளையும் விரயம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருந்தது இந்த ஜாதகருக்கு அப்படிங்கறது சொல்லலாம் இந்த ஜாதகருக்கு மனோபாவகம் ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரியது ஏன்னா இந்த ஜாதகருக்கு அஞ்சு எட்டுன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்போதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு சோ எனக்கு ஒரு பாகியம் அது தடைபடுது கிடைக்கக்கூடிய அனுபவிக்க வேண்டிய காலத்தை வந்து நமக்கு மிஸ் பண்ணின்னு இருக்கோமே எண்ணம் வந்து இந்த ஜாதகருக்கு இருந்தது நீங்க வந்து கொஞ்சம் ஒரு வருடம் அமைதியாக இருங்க கிடைக்கக்கூடிய காலம் வந்து உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கும் உணவு நேரம் கரெக்டாக சாப்பிடுங்க ஃபுட் அப்படிங்கிறது செலவு இந்த ஜாதகருக்கு அதிகமாக இருந்தது ஏன்னா இந்த அக்ஷய லக்னம் ஆறுட லக்னத்திற்கு சனி பகவான் வந்து லக்னத்தை பாக்குறதுனால மருத்துவம் வந்து இவருக்கு இந்த காலகட்டத்துல தேவைப்படுகிறது இவர் எடுத்துக்கிறாரு பூர்வீக தெய்வீகத்தினால நோ நோய் தொல்லைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல வந்திருக்கும் அதே மாதிரி ஆமாங்க சிறு பிரச்சனைகள் இருந்தது அப்பாக்கு இருந்த நோய் அப்படிங்கறது எனக்கும் தற்போது எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது இவங்க சொன்னாங்க சரியாக கூடிய காலங்கள் இருக்குது கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய அக்ஷய லக்னத்திற்கு சில பரிகாரங்கள் அப்படிங்கறது கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க தொழில விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க அதனால லாபம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் சில காலங்கள் அந்த எண்ணத்தை தவிர்த்துக்கோங்கன்னு இவங்களுக்கு பிரச்சனமாக சொன்னோம் அதனால இவங்க உடல் நலமும் மனோ நிலையும் சரியாகும் அப்படிங்கறத இந்த ஜாதகருக்கு பலமாக சொன்னோம் தொழில இது போல மெயின்டைன் பண்ணி கொண்டு போங்க புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்துல பண்ண வேண்டாம் செய்யும் முயற்சிகள் சிறு தடையாகத்தான் முடியும் அதனால தற்கால கட்டத்துக்கு எந்த முயற்சியும் வேண்டாம் கொஞ்சம் அமைதியா இருங்க முயற்சிகள் விரயமாகக்கூடிய காலகட்டம் சோ சில காலங்கள் கொஞ்சம் நிம்மதியா இருங்க மனோபாவகம் அப்படிங்கிறது சரியில்லாத நிலையில ஒரு ஒரு காரியங்கள் செய்யும் போதும் அதற்குண்டான விஷயங்கள் சிறு பிரச்சனைகளோட தான் உங்களுக்கு முடியும் அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லி நம்ம ஒரு ஜாதகம் வந்தாங்கன்னா கேட்ட கேள்வி ரெண்டாக இருந்தாலும் நூறு பலம் அப்படிங்கறது பிரச்சன முறையில நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகரே உதாரணம் அப்படிங்கறதா உண்மை இதை வந்து நான் ஏல்பி மெத்தட்ல தான் எடுத்த இதை கற்றுக் கொடுத்த எங்களுடைய குருநாதர் திரு பொது பொதுமூர்த்தி ஐயாவுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்